வணக்கம். நம் சமையல் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு அல்வா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க காப்பில் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து மசித்து வச்சுங்க. அது மசியல் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு சர்க்கரை. எனக்கு ஒரு கப் மசியல் இருக்குது. அந்த ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அது இப்போ பாவு காய்ச்சறேன். அடுப்பை தேய்ச்சி வடசட்டி வச்சு சர்க்கரையை போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். கால் டம்ளர் கம்மி. இப்போ சர்க்கரை கடைஞ்சிருச்சு. இப்போ அது போட்டோம், உருளைக்கிழங்கு போட்டோம். அடுப்பு தூக்கிட்டே இருக்கட்டும். கிழங்கு சின்ன கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மசிச்சு வச்சுங்க. தழுவும் போது கூட அழுத்தி தழுவுங்க. நல்லா தொலைவிட்டே இருங்க. அடி புளிக்கும் போது விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருந்தால் நெய் ஒரு கண்டி ஊற்றிடுங்க. பிடிக்கிட்ட நெய் இப்படி சுற்றி ஊற்றிங்க. நெய் ஒரு கண்டி, மா எண்ணெய் ஒரு கண்டி, இது மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை தூக்கியே இருக்கட்டும், கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்க மாதிரி இருந்தால் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிங்க. அடி பிடிக்குது. இப்போ எண்ணெய் ஒரு கண்டி ஊற்றுறேன். முதல்ல நெய் ஊற்றினேன், இப்போ எண்ணெய் ஊற்றி ஊற்றுறேன். இது கலரும் போது அழுத்தி அழுத்தி கலருங்க. இப்போ அடி பிடிக்குது, நெய் ஊற்றுறேன். இப்போ பாதி சுண்டிக்குச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பா தான் வந்துடும். இது நல்லா சுருண்டு வடசட்டியில் ஒட்டாதான் வந்துடும். பத்து நிமிஷம் விடாமல் கலருங்க. அடி பிடிக்குது, எண்ணெய் ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ஒட்டாமல் வந்துடும். அடி பிடிக்குது, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். வதம் வந்துடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. பாருங்க சுருண்டு வருது. இதுதான் பதம். இந்த சமயத்தில் இறக்கி முந்திரி ஏலக்காய் தாளிச்சு கொட்டிடலாம். அடுப்பை கம்மியில் வச்சு இறக்கி வச்சு அது இறக்கி வச்சுட்டு இப்போ அதை தாளிச்சு கொட்டிடலாம். ஆலக்கரண்டி காய்ஞ்ச அப்புறம் அரை கரண்டி நெய் ஊற்றுறேன்.
நெய் காஞ்ச அப்புறம் முந்திரி ஏலக்காய் போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். நல்வாயில் போட்டுருங்க. கிளறி எடுத்து வச்சிருங்க. உருளைக்கிழங்கு அல்வா ரெடி ஆச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய சமையல் வேணும்னா நம் சமையல் பாருங்க. நன்றி.